Hi all, it's me Divyavani. So vandu idu oru weekend travel. ஒரு தேர்ஸ்டே நைட்டுக்கு தான் எனக்கு தோணுச்சு நாமையே இந்த வீக்கெண்ட் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணது தான் இந்த ட்ரிப்பு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே டெஃபினட்டாக விசிட் பண்ணியிருந்திருப்போம். ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷனாக கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க, நீங்களும் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. பட் இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டு. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைசூர் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராப்பர் டூரிஸ்டராக இந்த பிளேஸை வந்து நான் சுற்றி பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு ஒன் டே பேக்கேஜ் இன் மைசூர் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோடு டெஃபினட்டாக வந்து இதை நீங்கள் சுற்றி பார்க்குற ஒரு பிளேஸாக இருக்கும். மைசூரில் நாங்கள் ஸ்டே பண்ணது இந்த சங்கீத் லாட்ஜ். இது ஸ்டேஷன்லேருந்து 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி ஸ்டே பண்ணுற ஒரு பிளேஸாகவும் இருந்தது. booking.com தான் நான் இந்த ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன். பர் டே காஸ்ட் வந்து 750 rupees. அண்ட் கிளென்லினஸ் வைஸ் வந்து ஆவரேஜ் அண்ட் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. பர் டே ஸ்டேன்றதுனால ஆவரேஜாக தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்டே பண்ண இடத்துல எங்களுக்கு ரெஃபர் பண்ண இந்த ஒன் டே பேக்கேஜ் பிளேஸ் வந்து இதுதான். இவங்க வந்து மைசூரில் டாப் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே ஒரே நாளில் சுற்றி காட்டுவாங்க. அதுவும் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து நம்ம இருந்த லொக்கேஷன்லேயே பண்ணியிருந்தாங்க. சுற்றி பார்க்கறதுக்கு பர் பர்சனுக்கு 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அது கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பார்க்கிங் ஃபீஸ், கைட் சார்ஜஸ்னு எக்ஸ்ட்ராவாக 410 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த குரூப் ட்ராவல் மார்னிங் 8:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டாக இருந்துச்சு ட்ரெயின்லேருந்து இறங்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே. ஃபர்ஸ்ட் எங்களை கூட்டிகிட்டு வந்த பிளேஸ் ஜெகன்மோகன் பேலஸ். மைசூரில் மொத்தமாக 7 palaces இருக்குது. அதில் மேஜராக ஃபேமஸ் ஆனது அம்பாவிலாஸ் பேலஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜெகன்மோகன் பேலஸ் வந்து இப்போ கரண்ட்லி ஆர்ட் கேலரியாக இருக்குது. அண்ட் மற்ற பேலஸ் எல்லாமே கரண்ட்டாக ஹோட்டல் அண்ட் மேன்ஷன் விலாஸாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்ட் கேலரியில் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ஃப்ரெஞ்சு மியூசிக்கல் கேலண்டர் கிளாக்லாம் கூட இங்கே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பெயிண்டிங்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் சுல்தான் ஆர்மிலாம் காட்டுற மாதிரி எக்கச்சக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் நிறைய பிரிட்டிஷ் அவங்க டைமில் இருந்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா ரவி வர்மா அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆர்ட் கேலரியில் மோர் தென் 2000 கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, பெயிண்டிங்ஸ் அண்ட் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி யார் யார் எப்பப்போ ரூல் பண்ணாங்க அப்படின்றவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். மைசூர் ஃபுல்லாகவே எங்களுக்கு இந்த மினி வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எவ்ரி ஸ்பாட் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எல்லாரையுமே கூட்டிகிட்டு பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுவைஸ் பார்க்குறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல் மைசூரை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். எந்த ஊர் போனாலும் கண்டிப்பாக ஷாப்பிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க இந்த கார்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஷாப்பில் நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து இந்த ஸ்கல்ச்சர்ஸு, மைசூர் சாண்டில், மைசூர் சில்க்குன்னு ஏகப்பட்டது வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்க்குறப்போ ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. அண்ட் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கார்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனின்றதுனால. ஸோ இவங்க வந்து ஷாப்பிங்க்கு ஒரு 10-15 minutes நிறுத்துவாங்க. அந்த கேப்பில் எவ்வளோ வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்தது ஜூ மைசூரில். அண்ட் இந்த பிளேஸ் வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம டிக்கெட்ஸ்க்காக நம்ம க்யூவில் எதுவும் நிற்க தேவையில்லை, நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஜூ வந்து ரொம்பவே பெருசு அப்படின்றதுனால சஃபிஷியன்ட் டைமும் கொடுத்துருப்பாங்க நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் பிளேஸ் போனால் போதும். அண்ட் உள்ளே என்டர் ஆன உடனே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எடுத்தோடனே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு.
சீட்டா கிட்ட நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கிளாஸில் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்பவே கிட்ட இருந்து பார்க்கலாம். சீட்டாவோட மூமெண்ட் வந்து நடந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சீட்டாவோட, ஏன்னா அந்த கிளாஸ் டோரு அப்படின்றதுனால. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லயன் இருந்துச்சு. பட் லயன் வந்து ரொம்ப தூரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது, கிட்ட வரல. ஸோ அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போனால் இது உண்மையான ஜிராஃபி இல்லை, அது வந்து பொம்மை ஜிராஃபி. அப்படியே உள்ளே போய் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறப்போ தான் இங்கே ஜீப்ரா இருந்துச்சு. இந்த மொத்த ஜீப்ராவும் ஒரே வாட்டி பார்க்குறப்போ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் ஏதோ அந்த இடத்துலேயே உட்காந்து ரொம்ப நேரம் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு செமையாக இருந்துச்சு. இன்னும் உள்ளே கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்போ இங்கே இந்த மான், புள்ளி மான், அதுக்கப்புறம் இந்த சின்ன குட்டி மானெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் உள்ளே போனால் இங்கே பெரிய எலிஃபேண்ட் இருந்தது. அது வந்து நிறைய காட்டு யானை மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஒரே மட்டெல்லாம் மேலே ஒரு லேயருக்கு இருந்து, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்படியே யானையே இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் காண்டா மிருகம் இருந்துச்சு, ரைனோசரஸ். அதுவும் கொஞ்சம் பார்க்க டெரராக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் லுக் பார்க்கல. ஸோ அதே மாதிரி நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் வெளியே வரப்போ தான் இங்கே இந்த ஜிராஃபி இருந்துச்சு. இது செமையாக இருக்குது, பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்டிவாக. ஸோ இது சூப்பராக இருந்துச்சு ஜிராஃபி. அண்ட் இன்னும் கூட உள்ள நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்த்தோம். இது வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஆல்மோஸ்ட் 2 hoursக்கு மேலே ஆகும். அந்த டைமிங்கோடு அவங்க கொடுத்துட்டாங்கன்றதுனால எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்து சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியவே கிளம்பினோம். நாங்கள் ஷார்ப்பாக அந்த பார்க்கிங் பிளேஸ்க்கு 2 hours கழித்து வந்ததுக்கப்புறம் இந்த கார்ன் சாப்பிட்டுட்டு மற்ற டூரிஸ்ட் பீப்புளுக்காகலாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எல்லாருமே ஒன்றா வந்ததுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் இந்த சாமுண்டி ஹில்ஸ்க்கு மேலே இருக்கிற சாமுண்டேஸ்வரி கோயில் தான். இந்த ஹில்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இடையில வந்து அந்த வியூவெல்லாம் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ஹில்லாக இருந்தாலும் உங்களுக்கு மேலேருந்து பார்க்குறப்போ அந்த ஹோல் மைசூரே தெரியும். அது வந்து செமையாக இருந்துச்சு பார்க்குறப்பவே. அண்ட் சீசன் வைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டாக தான் இருந்துச்சு. என்னதான் வெயில் இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இல்லாமல் கோல்டாக தான் இருந்துச்சு. இங்கே சாமுண்டேஸ்வரி கோயில்கிட்ட ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. ஸ்லிப்பர் விடுற இடத்துலேருந்து இங்கே சாமியை பார்க்குற வரைக்கும் ஏகப்பட்ட கூட்டம். அண்ட் இந்த கோபுரத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக கேப்சர் ஆகும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹில்ஸ் மேலேருந்து இந்த கோயில் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஃபேமிலியோட வரத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அதுவும் ஒன் டேலேயே சுற்றி பார்க்கணும் அண்ட் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா ஜூவை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் இருந்துச்சு, அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே சமயம் நம்ம டெம்பிளுக்கும் வரலாம், அதே சமயம் ஹிஸ்டாரிக்கலாக ஆர்ட் கேலரியும் போகலாம். அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து பேலஸும் பார்க்கலாம் அண்ட் பிருந்தாவன் கார்டன்லேயும் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பக்கா ஃபேமிலி பேக்டு ஒரு ட்ரிப்பு, ப்ளஸ் ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டையாகவும் இருக்குது. நைட்டு ஒரு 9 o'clock நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா மார்னிங் எல்லாம் வந்து ரீச் ஆகிடுவீங்க. ஸோ ஒன் டே ஒரு வீக்கெண்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மைசூர் இஸ் அ பெஸ்ட் ஸ்பாட். இப்போது சாமுண்டி ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி அகைன் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து இவங்களே ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, அங்கேயே வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம். இன்கேஸ் அது பிடிக்கல அந்த ஹோட்டல் அப்படின்னா நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன டைமிங்க்கு நம்ம பார்க்கிங் பிளேஸ் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போனது வந்து சென்ட் ஃபிலோமெனாஸ் சர்ச். இது ஒரு கேத்தலிக் சர்ச் அண்ட் இது ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் சர்ச் இன் ஏஷியா. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையானது. ரிலீஜியஸாக பார்க்குறப்போ இந்த மைசூர் ட்ரிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறப்ப தான் இங்கே மைசூர் பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது போயிருப்போம் இந்த பேலஸ்க்கு, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் என் வாழ்க்கையில் ஒரு பேலஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது மைசூர் பேலஸ் தான். முக்கியமாக பேலஸ் வந்துட்டாலே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம கண்ணால் ரசித்து ரசித்து பார்ப்போம். எனக்கு வந்து இந்த டோர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த மேலே இந்த டாப் ப்ரூஃபில் எல்லாம் இந்த டிசைனும் சரி, இந்த சைடில் இந்த பிக்சர்ஸும் சரி, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறப்பவே ஒரு மைண்டில் ஒரு வந்து ஒரு இமேஜினேஷனோ இல்லை க்ரியேட்டிவிட்டியோ வரும். லைக் அந்த டைமில் இந்த இடத்துல இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு மைண்டில் ஒரு பிக்சர் ஓடும்.
அது வந்து நினைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அந்த ஹிஸ்ட்ரியோட அந்த இடத்துல பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறப்போ. அதே மாதிரி இந்த லைட்டிங்ஸ்க்கும் இந்த பேக்ரவுண்ட் லொக்கேஷனுமே இங்கே வந்து பர்சனலாகவே ஒரு ஒருத்தர் ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட அவ்வளோ சூப்பராக அண்ட் மெமரபிளாக இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் ஆர்ட் கேலரியில் இருந்த மாதிரி இங்குமே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆர்டி கிராஃப்ட்ஸ்னு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த பெயிண்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையாவே இருந்துருச்சு. மைசூர் பேலஸில் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான பிளேஸ் வந்து இந்த ஆர்கிடெக்சர் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும், லைக் அந்த பில்லர்ஸும் சரி அந்த ஃபினிஷும் சரி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பக்காவாக செமையாக இருக்கும். அண்ட் அந்த சைடில் பெயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் நல்லா ஷைனியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிறதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து மைசூர் பேலஸில் இந்த இடம்தான். இங்கே பேலஸ் பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வர கவிதை, இம்மாளிகையின் திரை ஒளியினிலே இமைப்பொழுதில் இமயம் பார்க்கும் அழகிய கண்களிலே உயிர் திறக்கும் இம்மண்ணும் நம் மனமும் சிறு சிறு துளி புன்னகையிலே. இந்த கவிதையோட கிரெடிட் என் ஃப்ரெண்ட் ஹரி பிரசாந்த்க்கு தான் போய் சேரும். அண்ட் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் மைசூர் பேலஸ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மைசூர் பேலஸ் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பிள் பிளான் பண்ணி விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மைசூர்லேருந்து ரொம்பவே தூரமாக போயிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம்ல ஸ்ரீ ரங்கநாதசுவாமி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. இதுவுமே ரொம்ப ஃபேமஸான கோயில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உடன் ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாமே பாப்புலராக விற்றுட்ருந்தாங்க. ஏற்கனவே வந்து நம்ம அந்த கார்மெண்ட் ஷாப்பில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை விட இந்த இடத்துல வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அண்ட் இவங்க ஏதோ ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டு விற்கிறாங்க, சாண்டல்வுட்டு, அது ஒரு டைப் ஆஃப் சாண்டல்வுட்னுலாம் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக போய் இது ஒரு நார்மல் வுட்டில் பர்ஃப்யூம் போட்டு விற்கிறாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே எக்கனாமிக்கலாக இருக்குது. மைசூர் ட்ராவல் வந்தால் இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம்ல இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப தூரம் இன்னும் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போன ஃபைனலான பிளேஸ் தான் இந்த பிருந்தாவன் கார்டன். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டு, இங்கே தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கப்பட்டினம்லேருந்தே 16 kilometers தள்ளி தான் இந்த பிருந்தாவன் கார்டன் இருக்குது. அண்ட் மைசூர்லேருந்து ரொம்பவே தூரம் இந்த மாதிரி டே பேக்கேஜில் வர்றதுனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம ரொம்பவே எக்கனாமிக்கலாக வந்து ரீச் ஆகிட்டு அதே மாதிரி ரிட்டனும் போக முடியுது. இந்த பிருந்தாவன் கார்டன் வந்து கிருஷ்ணா ராஜா சாகர் டேம் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் சன்செட் டைமில் வந்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. அண்ட் நமக்கு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 7:00 மேல் ஆகிடும் இங்கே வரத்துக்கு. அண்ட் 7:30 ரொம்பவே முக்கியமாக ஸ்பெஷலாக இங்கே ஃபவுண்டன் மியூசிக்கல் டான்ஸ் இருக்கும். அது வந்து வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். மைசூர் வந்தால் இந்த பிளேஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபவுண்டன் டான்ஸ் எப்படி இருக்கும்ன்ற வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மைசூர் ஒன் டே ட்ரிப்பில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ பிளேஸஸும் கவர் பண்ணோம், அதுவும் ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸ்லையோ கவர் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் டிராவல் பார்ட்னருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி ஒரு வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.